அனைவருக்கும் வணக்கம். க்ரூட் ஆயில்ல 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இது நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட். மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல, அதாவது 9:00 மார்க்கெட் ஓப்பனிங், ஜஸ்ட் ஒரு 1 மினிட்லேயே செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் வந்திருக்குன்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 8254 அப்படின்ட்டு நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. இந்த சார்ட் எவ்ரிடே அதுவே கேண்டிலுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி அது எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுன்றதை பார்த்துட்டு நமக்கு கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் பண்ணும். அப்படி நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்ல செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. எவ்ரிடே நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு 12 PM அப்புறம் என்ன கால் கிடைக்கிது, ஆஃப்டர்நூன் மார்க்கெட். ஸோ அந்த காலையும் நாங்கள் ஷோ பண்ணுறோம். ஸோ இந்த காலையும் ஒரு தடவை பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இப்போதைக்கு 8254 நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. கீழே இருக்க ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் டார்கெட் லைன்ஸ். மேலே இருக்க லைன் வந்து ஸ்டாப் லாஸ். நமக்கு கிடைச்ச செல் கால் இப்போ 3:00 வரைக்கும் பாருங்கள் கண்டினியூஸாக ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது. ஸோ நமக்கு கால் கிடைச்சது 8254ல, இப்போ 8100 ரேஞ்ச் வரைக்கும் டவுன் சைடில் பிரேக் அவுட். அதுக்கப்புறம் ஒரு 3:00 அப்புறம் ரெக்கவரி. அந்த ரெக்கவரியில் இப்போ ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பை கால் வந்திருக்குன்றனால க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. பை அட் 8128 என்ட்ரி பாயிண்ட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நாம் நமக்கு இந்த செல் கால் எங்கே கிடச்சிச்சு அப்படின்றதையும் பார்த்துடலாம். செல் கால் பார்த்தீங்கன்னா 8254ல் வந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 20-30 மினிட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். மார்க்கெட் தொடர்ந்து செல்லிங் ரேஞ்சிலேயே தான் ட்ரேடிங் வந்து போச்சு. ஒரு 10:00 வரைக்கும் கூட பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ரேஞ்சு தான். ஆஃப்டர் 10:00 தான் ஃபஸ்ட் டாரெட்டு பிரேக் அவுட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் டாரெட் பிரேக் அவுட். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைட் தான். 8200 ரேஞ்சுனா ரொம்ப ஈஸியாகவே வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு. மார்க்கெட் தொடர்ந்து டவுன் சைட் பார்த்தீங்கன்னா 12 PM அப்புறமும் தொடர்ந்து டவுன்லேயே இருந்துச்சு. 3:00 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ட்ரெண்டில் மார்க்கெட் தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்ல. அப்பிலேருந்து 3:00 வரைக்கும் கண்டினியூஸ் டவுன். அதுக்கப்புறம் தான் ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கு, நீங்கள் எப்போ பை பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. இந்த சார்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுன்றதை பார்த்துட்டு அதுக்கே ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலரையும் சேஞ்ச் பண்ணி நமக்கு கால்ஸ் கொடுக்குது. உங்களுடைய வேலை ஜஸ்ட் இந்த சார்ட்டை நார்மல் புரோக்கர் சார்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இதை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா 4:00 வரைக்குமே நமக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணலை. ஆஃப்டர் 4 தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரைஸ் ஆனதில் ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு. இந்த 3:00, இந்த 3:20 நமக்கு கிடச்ச கால்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்பவே ஒரு ஸ்லோவான மூவ்மெண்ட்டு தான். ஜஸ்ட்டு ஒரு 10 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மூவ்மெண்ட்டே வந்து அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி போயிட்டே இருந்துச்சு. ஒரு பெரிய மொமெண்டம் கொடுத்து ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகவே இல்லை. ஒரு 3:20 வந்த பை கால் நமக்கு அப்படியே பாருங்கள், ஒரு ஃப்ளோவில் பாருங்கள் அப் அண்ட் டவுன் 10 பாயிண்ட் மாற்றி மாற்றி போயிட்டே இருந்தது. 4:00 அப்புறம் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. இந்த மாதிரி தான் நமக்கு கிடைச்ச பை கால் 8128 வந்தது. 8148 பிரேக் அவுட் பண்ணி 20 பாயிண்ட்டுக்கு மேலே மொமெண்டம் கொடுத்துச்சு ஜஸ்ட் 40 மினிட்ஸில். அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டினியூஸ் பையிங் ட்ரெண்டில் செகண்ட் டாரெட்டும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும், ஜஸ்ட் ஒரு டூலை பார்க்கும்போதே இதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.